ஹலோ, குட் மார்னிங். வாழ்க வளமுடன். என்னோட பெயர் பெங்களூர் மாதவன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் காந்த தத்துவம் என்ற பொருள் பற்றி ஒரு உரத்த சிந்தனை செய்யலாம் அப்படின்னு இருக்கிறான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மகரிஷியின் 14 பாயிண்ட் உலக சமாதான திட்டத்தில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு. இந்த காந்த தத்துவத்தை நாம் ஒரு கல்வியாக எல்லா பாடசாலை, கல்லூரி, கலாசாலை, பல்கலைக்கழகங்களில் சேர்க்கணும் அப்படின்ட்டு. மகரிஷி எவ்வளவோ கொடுத்துருக்காரு, எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக காந்த தத்துவத்தை மட்டும் எடுத்து இதை நீங்கள் கல்வியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில முக்கியத்துவம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அதை நாம் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த காந்த தத்துவம் என்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்கேன், உங்ககிட்ட கலந்து பேச போகிறோம். நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தோம், இந்த பிரபஞ்சமே தோள்களாலும் அலைகளாலும் நிரப்பப்பட்டது அப்படின்னு. ரைட். அதில் ஒவ்வொரு அலையும் 70 ஒவ்வொரு தோள்கள் இடத்திலிருந்து தான். துகள்கள் இல்லையேல் அலைகள் இல்லை. துகள்கள் இருப்பதால் அலைகள் இருக்கிறது. ஸோ துகள்கள், அலைகள், அலைகள் கரைந்த அதன் தன்மைகள், தன்மைகள் கரைந்த பின்னு மீண்டும் ஒரு வெட்ட வெளியாக மாறிவிடுகிறது. ஆகவே மகரிஷி இறை ஞானத்தை அல்லது இறை கல்வியை பற்றி பேசும் பொழுது இந்த அலைகளை பற்றித்தான் நிரம்பவும் பேசுவார். அதை காந்த அலைகள் என்பார். ஓகே, அதற்குள்ள காந்த அலைகளுக்குள்ள சிவகாந்தம், வான்காந்தம் என்று பிரிச்சிருக்கார். நம்ம வெறும் இந்த காந்த அலைகள் பற்றி மட்டும் இப்போது பேசுவோம், தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த காந்த அலைகள் என்பது மேலும் கீழும் அசைந்து அசைந்து மூவ் ஆக்கி கொண்டிருக்கும் ஒரு அலை. மேலும் கீழும் அசைந்து அசைந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அலை. இதை நம்ம பார்க்கும்போது ஒரு பிளேனில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் பிளேனில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அப்போது அதுக்கு ஒய் பிளேனில் என்ன ஓடும், இசட் பிளேனில் என்ன ஓடும். எக்ஸுங்கிறது ஒரு நேர்கோடு, ஒய்யுங்கிறது ஒரு வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கோடு, இசட்டுங்கிறது கூர்மையாக உள்ளே போகிற ஒரு கோடு. இதை பற்றி நம்ம சொல்லும்போது இது வந்து ஒரு 3 டைமென்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும், எக்ஸ், ஒய், இசட். ஆக ஒவ்வொரு துகள்களும் இருந்து பல ஆயிரக்கணக்கான அலைகள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு அலைக்கும் 3 டைமென்ஷன்ஸ் இருக்கிறது. அது எக்ஸ் அலையாகவும் ஒய் அலையாகவும் இசட் அலையாகவும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அலைகள் தான் அசைவுகளுக்கெல்லாம் காரணம். ஆக இந்த அலைகளை எக்ஸ், ஒய், இசட் என்று பிரித்ததின் நோக்கம் என்ன என்றால், எக்ஸ் என்ற திசையிலே மின்சாரமும் ஒய் என்ற திசையிலே காந்தமும் இசட் என்ற திசையிலே அசைவும் ஏற்படுகிறது. இதை சயின்ஸில் தம் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்வாங்க. தம் ரூல்னால் அந்த
கட்டை விரலை பிடித்து கொண்டால் அதில் கட்டை விரல் ஒரு திக்கு, ஆள்காட்டி விரல் இன்னொரு திக்கு, நடுவிரல் வேறொரு திக்கு, மூன்று திக்குகளை அது, திசைகளை அது காண்பிக்கிறது என்றால், அந்த மூன்று திக்குகளை அதை காண்பிக்கிறது என்றால், மூன்று திக்குகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வேலை இருக்கிறது, ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் இருக்கிறது. ஆக எப்படி ஒரு திசையில் மின்சார ஓட்டமும், இன்னொரு திசையில் காந்த ஓட்டமும், இன்னொரு திசையில் ஃபிசிக்கல் அசைவு மெக்கானிக்கல் ஓட்டமும் இருக்கிறது. இந்த கான்செப்டை எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் இல்லை அந்த துறையில் படித்தவங்களுக்கு ரொம்ப விளக்கமாக தெரியும். ஒரு மோட்டார் எப்படி செயலாற்றுகிறது, மோட்டாருக்கு நீங்கள் என்ன சப்ளை பண்ணுறீங்க, மின்சாரம், மோட்டாருக்குள்ளே என்ன நடக்குது, காந்தம், அந்த காந்தம் என்ன பண்ணுது, மோட்டாருடைய ஷாஃப்ட்டை சுற்றுது. ஆக ஒரு பவரு, ஒரு அறிவு, ஒரு அசைவு, பவரு அறிவு அசைவு, இந்த மூன்றும் கலந்தது தான் இந்த அலையின் தத்துவமே. அலை என்ன நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு தண்ணியில் போகிற அலை நினைக்கக்கூடாது. அலையில் பலவிதமான டைமென்ஷன்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், தம் ரூல் என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி மின்சார அலை, காந்த அலை, ஓட்ட அலை உருவாகிறது. இந்த ஓட்ட அலை அல்லது அசைவு என்பது தான் இந்த பிரபஞ்சம். அசைவில்லையே பிரபஞ்சமே இல்லை. ஆக பிரபஞ்சத்தை உணர வேண்டுமென்றால் அந்த அசைவை உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அசைவின் மூலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அசைவின் காரணத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அசைவின் அறிவை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு இருக்கிறது. ஆக அசைவது அலையினால் என்றால் அலையின் வேகம் என்ன, அலையின் துடிப்பென்ன, அலையின் ஆம்ப்ளிடியூட் என்ன, அலை எந்த அலைகளோடு மோதுகிறது, அது எப்படி சிதறுகிறது மாறுகிறது என்றெல்லாம் அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸில் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு கணக்கு பாடம் அல்ல. ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினால் நான்குன்னு வருவதற்கு, ரெண்டு ரெண்டு கூட்டும் பொழுது அந்த நான்கு என்பது சிதறிப்போகிறது. அதுபோல் தான் நம் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு காந்த அலை. அந்த காந்த அலையின் மீது நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மேலும் கீழும் நடையாக, அலையாக, ஒரு கொடியாக அது அப்படியே படர்ந்து கொண்டிருக்கிறது. அது போகும் வழியில் நாம் வேறு அலைகளை சந்திக்கிறோம். அதற்கேற்ற அளவிலே நாமும் அனுமானித்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். இப்படி செல்லும் பாதையில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நம்முடைய இன்ப துன்பங்கள். ஆக இன்ப துன்பங்கள் என்பது காந்த அலையின் ஒரு மாற்றமே தவிர வேறொன்றுமில்லை. ஆக இந்த காந்த அலையை நாம் எப்படி சீர் செய்து கொள்வது என்பதை பற்றி யோசிக்கும் பொழுது நமது சிந்தனை என்பது அதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது. ஒரு சீரிய சிறப்பான அமைதியான சிந்தனை என்றால் அந்த அலை சீராக இருக்கிறது. மாறுபட்ட சிந்தனை, எதிர்மறை சிந்தனை எதிர்மறையாக இருக்குமானால் அந்த அலையும் சிதறுகிறது. ஆக அலை சீராக இருக்க நம் மனம் சீராக இருக்க வேண்டும். நம் மனம் சீராக இருக்க நம் சிந்தனை சீராக இருக்க வேண்டும். நம் சிந்தனை சீராக இருக்க ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நல்ல பழக்கம் மனவளக்கலை பழக்கமாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு பழக்கத்தை மேற்கொள்ளலாம், அதில் தவறேதும் இல்லை. ஆக அன்பர்களே, அலை என்பது சாதாரணமல்ல. அலை என்பது அசைவுக்கே மூல காரணம் என்பதை புரிந்து கொண்டு காந்த தத்துவத்தை மேலும் மேலும் விளங்கிக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் எனக்கு தெரியும். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். உங்கள் மாற்று கருத்துக்களோ, இணைந்த கருத்துக்களோ, இல்லை வேறு கருத்துக்களோ இருந்தால்
நீங்கள் தயவு செய்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.